என் பேர் பி. தனபாக்கியம். நாங்கள் கொடைக்கானல்லேருந்து வரோம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கோம். ஆமாங்க ஆமாங்க ஆமாம். அது அவரை வந்து பார்த்தது எங்களுடைய பாக்கியம். அவரை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் அது யூடிபி சேனலில் வந்து அவரை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையிலலாம் காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு சூழ்நிலை அப்படி ஆயிருக்கா அவருக்கு அப்படின்ற மாதிரி எங்களை நாங்கள் வந்து ஒவ்வொரு கோயில்கள்லையும் நாங்கள் போய் பிரார்த்தனை பண்ணி அவருக்கு வந்து மடியேந்து பிச்சை கேட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எங்களுக்கு பழையபடியும் எங்களுக்கு தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணோம். அதே மாதிரி அந்த தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நேரடியாக கண்குளிராக பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கண்ணீர் தான் வந்துச்சு அவரை பார்க்கும்போது. எப்படி இருந்த மனுஷன் இன்றைக்கி இப்படி சூழ்நிலையில் இருக்காரே, ஆண்டவரே எங்களை அவரை காப்பாற்றணும், இன்னும் மேலும் மக்களுக்கு நல்லதை செய்யணும். நாங்கள்லாம் நிறையா செஞ்சுருக்குறோம் அவருடைய ஊக்கத்தின்படி. நாங்கள் இல்லாதவங்களுக்கு நாங்கள் எல்லாம் நிறையா செஞ்சுருக்கோம், நாங்கள் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். இந்த இது கொரோனா டயத்துலலாம் அவருடைய சார்பில் நாங்கள் எல்லாமே அன்னதானத்துலேருந்து எல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம். அந்த பேர் புகழ் எல்லாம் அவருக்கு தான். ஆமாம், அவர் படத்தை தான் பார்க்க சொல்லுதோ தவிர அவர் முகத்தை எங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்னு எங்களுக்கு ரொம்ப கண்ணீர் தான் வந்துச்சு, எங்களுக்கு அழுக தான் வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து வரும்போதே அப்படியே ஒரு கம்பீரமாக வருவார், அவ்வளோ ஒரு கம்பீரமாக வருவார். அவர் ஒவ்வொரு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நாங்களாம் வீட்டை விட்டு வெளியில் வந்ததில்லை, எங்கள் வீட்டுகள்லாம் விடமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னா அவருடைய தைரியமும் அவருடைய அன்பும் அவருடைய கண்ட்ரோலும் அவருடைய கண்டிஷனும் தான் இந்த அளவுக்கு நாங்கள் நிற்கிறோம். அதான் என் பேர் பி. தனபாக்கியம். ஆமாங்க, இப்போ அந்த பொறுப்பை வந்து நாங்கள் நல்லா செயல்படணும், இன்னமும் அதிகமாக செயல்படணும், அவர் ஜெயிச்சு மீண்டும் வரணும், அந்நியார் வந்து ஆட்சியில் உட்காரணும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் இருக்கும். அவர் வந்து அவருடைய பேரை வந்து அவர் எடுத்து நடத்தி வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வேண்டுதல் வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய இதுக்கு இன்னும் வரல, அந்நியார் தான் இப்போ வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்க்க பார்க்க வந்து பிள்ளைங்க வந்து வந்துடுவாங்கல்ல.